வணக்கம் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருந்து ஏழ் மூன்று வல்லின மிகு இடங்கள் என்ற இலக்கணப் பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வள்ளின மிகு இடங்கள்லாம் என்ன நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் வலின எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி கசடு தப்பரை என்ற ஆறு எழுத்துக்கள் மட்டுமே வலின எழுத்துக்கள் இதில் வந்து வலின எழுத்துக்கள் வந்து க ச த ப ஆகிய நான்கு எழுத்து வந்து மொழிக்கு முதலில் வரும் இரண்டு எழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதலில் வருவதில்லை இப்போ வந்து எடுத்துக்காட்டு பார்க்கலாம் கானா கட்டம் சானா சக்கரம் தானா தவில் பானா பட்டம் இந்த நான்கு எழுத்தும் மொழிக்கு முதலில் வரும் ரா தா என்ற இரண்டு எழுத்துக்கள் வந்து மொழிக்கு வந்து முதலில் வருவதில்லை இப்போ வலின மிகுத்தில் வந்து புணர்ச்சி வந்து முக்கியமானது இப்போ புணர்ச்சின்னா என்னென்ன நம்ம பார்ப்போம் புணர்ச்சி வந்து மூன்று வகைப்படும் என்னென்னா தோன்றல் திரிதல் கெடுதல் இது வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தோன்றல் என்பது உருவாக்குதல் திரிதல் என்பது மாறுதல் கெடுதல் என்பது பொருள் வந்து கெட்டு போன மாதிரி இருக்காது அந்த இடத்துல வந்து பொருள் வந்து இருக்காது இப்போது வல்லினம் மிகுந்து வருதல் வந்து தோன்றல் விகார புணர்ச்சியில் வந்து ஏற்படும் இப்போது வந்து எழுத்துக்களினுடைய புணர்ச்சி வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம் என்னென்னா சொல்லின் கட்டுப்பாட்டை வந்து பாதுகாக்கணும் அடுத்தது பொருள் மயக்கத்தை வந்து தவிர்க்கணும் அடுத்தது பேச்சினுடைய இயல்பு வந்து பாதுகாக்கணும் அடுத்தது இனிய ஓசை வந்து இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் எழுத்துக்களினுடைய புணர்ச்சி வந்து உருவாகும் இப்போது வந்து வல்லினமிகு இடங்கள் வந்து ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம் இப்போது ஆ இ என்னும் சுட்டி எழுத்துக்கள் ஆ சுட்டி சுட்டி எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களிற்கு பின்னும் ஏ என்ற வினா எழுத்துக்களின் பின்னும் எந்த என்னும் வினா சொற்களின் பின்னும் வலினம் வந்து மிகவும் இப்போ பார்ப்போம் இப்போது அ இ உ இது மூன்று எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இதில் வந்து அச்சட்டை இந்த காலம் என்பது வந்து சுட்டு பெயர்களாக இருக்குது இப்போது எடுத்துக்காட்டை ஒன்று பார்க்கலாம் இந்த காலம் இந்த என்பது வந்து ஒரு நிலைமொழி காலம் என்பது வந்து வருகின்ற வருமொழி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இந்த கூட்டல் காலம் இது வந்து சேர்த்து எழுதுங்க இந்த காலம் இதில் வந்து இக்கு என்ற வலின எழுத்துக்கள் வந்து வரும் அதே போல ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வலினம் வந்து மிகும் எத்திசை என்ற ஒரு வினா எழுத்து எந்த பயணம் வினா சொல்லின் எழுத்தும் முன்னால் வந்து என்னன்னா வலினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வலினம் வந்து மிகும் இது வந்து வேற்றுமை உறுப்புகளில் வந்து ஒன்று அப்படின்றாங்க ஐ இப்போ வந்து ஐஆள்கூ இன் அது கண் என்பது வந்து வேற்றுமை உறுப்புகள் இதில் வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு தான் ஐ என்பது பார்க்க போகிறோம் கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் கதவை ஐ வை என்ற எழுத்து ஐ என்ற எழுத்து வந்து இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கு அதே போல் தகவல்களை திரட்டு ஐ என்ற எழுத்து வந்திருக்கிறதுனால இது இரண்டாம் ஏற்றுமை உறுப்புன்னு சொல்கிறாங்க அதே போல் காட்சியை பார் ஐ என்ற உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கு அதே போல கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்கள் பல்லினம் வந்து மிகும் எப்படி வந்து வேற்றுமை உறுப்புகளில் வந்து கூ என்ற எழுத்து வந்து பலினம் வந்து வரும்னு பார்க்கலாம் முதியவருக்கு கொடு மிட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் இல்லை எப்படி வந்து வெளிப்படையாக கூ என்ற வார்த்தை வந்து வந்திருக்குன்னா முதியவருக்கு கு என்ற வார்த்தை வந்து வந்திருக்கு வல்லினம் வந்து இந்த இடத்துல மிகுந்திருக்கு அதே போல மெட்டுக்கு பாட்டு கு என்ற எழுத்து வந்து பக்கத்தில் வந்து வலினம் வந்து மிகுந்திருக்கு ஊருக்கு செல் கு என்ற சொல்லுக்கு பின்பு வந்து வலினம் வந்து மிகுந்துள்ளது அடுத்தது என ஆகா போன்ற சொல் உறுப்புகளுக்கு பின் வலினம் மிகும் என ஆகா என கேட்டார் வருவதாக ஆக இந்த ஆக என்ற எழுத்துக்கு பின்னால் வந்து வலினம் வந்து மிகுந்திருக்கு அதே போல் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களுக்கு பின் வலினம் மிகும் பார்ப்போம் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் எதற்கு இதற்கு அதற்கு அதற்கு பிறகு வந்து வலின எழுத்துக்கள் வந்து வந்திருக்கு அதே போல் இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வலினம் மிகும் இனி காண்போம் தனி சிறப்பு இனிக்கு அப்புறமா வந்து வலினம் வந்து வந்திருக்கு அதே போல் தனிக்கு அப்புறமாவும் வழிநெழுத்துக்கள் வந்திருக்கு அதே போல் மிக என்னும் சொல்லின் வலினம் மிகும் மிக பெரியவர் என்னன்னா என்னென்னா வலிநெழுத்துக்கள் இப் என்ற எழுத்து வந்திருக்கு அதே போல் எட்டு பத்து என்னும் எண்ணு பேர்களுக்கு பின் வலினம் மிகும் என்னென்னா எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டுமே நூல்கள் சரிங்களா அதுக்கு வந்து எட்டுக்கு பிறகு வந்து இத்தி என்ற வலினம் வந்து வந்திருக்கு அதே போல் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வலினம் மிகும் ஓர் எழுத்துன்னா தீ பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தீ பிடித்தது பூ பந்தல் அதுக்கு பிறகும் என்னென்னா வலின எழுத்து வந்திருக்கு அதே போல் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வலினம் மிகும் அடுத்தது ஈரு எதிர்மறை பெயரச்சத்திற்கு பின் வலினம் மிகும் பார்ப்போம் கூவா குயில் ஓடா கூவா என்பது என்ன ஈரு எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பின்னும் வந்து வலினம் வந்து மிகுந்திருக்கு அடுத்தது வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலை மொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் வல்லின எழுத்துக்கள் வந்து க சொல்லியிருக்கோம் இல்லையா அதே போல இங்க பாருங்க கேட்டு கொண்டான் விற்று சென்றான் இதில் வந்து வலின எழுத்துக்கள் வந்து மிகுந்திருக்கு அதே போல் அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வலினம் மிகும் இங்கே பாருங்க ஆட சொன்னான் ஓடி போனான் இப்போ வந்து இதில் வந்து இட்டுக்கூட்டல் ஆ ஆ இட்டு கூட்டல் இஇ இதில் வந்து ஆட சொன்னான் ஓடி போனான் அகர இகர ஈற்று வந்து வலினம் வந்து வந்திருக்கு அதே போல ஆ ஆறாம் ஏற்றுமை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகுந்திருக்கு என்னன்னு பாருங்க புலித்தோல் இது வந்து ஐயா இன் அது அது என்ற ஆறாம் ஏற்றுமை உருவம் வந்து புலித்தோல் வந்து வல்லினம் வந்து மிகுந்திருக்கு அதே போல திசை பெயர்களுக்கு பின்னும் வலினம் மிகும் கிழக்கு பகுதி வடற்கு பக்கம் என்ற வலினம் வந்து மிகுந்திருக்கு இரு பெயரிட்டு பண்பு தொகையில் வலினம் மிகும் பாருங்க மல்லிகை பூ சித்திரை தீங்கள் இதுக்கு என்ன வேறுபாடுனா மல்லிகை என்பதும் ஒரு பூ தான் பூ என்ற இரண்டுக்கும் வேறுபாடு இருக்குது என்னன்னா இரண்டுமே பூ தான் அதனால் இரு பொருள் வருதுனால இது வந்து தனிப்பெயர் இது வந்து சிறப்பு பெயர்னு சொல்கிறாங்க அதே போல் சித்திரை தீங்கள் இதுவும் தனி பெயர் இதுக்கும் சிறப்பு பெயர்னு சொல்கிறதுனால சித்திரைக்கு முன்னால் வந்து என்ன வந்திருக்குன்னா வலினம் வந்து வந்திருக்கு அதே போல் தொகையில் வல்லினம் மிகும் தாமரை பாதம் இது வந்து ஓமைத்தொகைன்றதுனால தாமரை போன்ற பாதம்ன்றதுனால வலினம் வந்து மிகுந்திருக்கு அதே போல் சாலை தவ தட குழ என்னும் உரி சொற்களுக்கு பின்னால் வந்து வலினம் மிகும் சால பேசினார் தவ சிறிது இதுக்குமே வலினம் வரும் அதே போல் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்துக்கு பின் வலினம் மிகும் நிலா சோறு காணா கண்டேன் இதுக்கு இரண்டுமே என்னன்னா வலினம் வந்து மிகுந்திருக்கு சில உருவக சொற்களுக்கு வலினம் மிகும் வாழ்க்கை வந்து படகு வாழ்க்கை படகு உலக பந்து இதற்கு பிறகு வந்து வலினம் வந்து மிகுந்திருக்கு இதுதான் வள்ளியெழுத்துக்கள் வந்து வந்து காசாப் ஆகிய நான்கு மொழிக்கு வந்து முதலில் வரும் வள்ளியெழுத்துக்கள் நன்றி